டாக்டர் எதுக்கு டாக்டர் இந்த ரூட் கெனல்லாம் பண்ணி பல்லெல்லாம் காப்பாத்திக்கிட்டு எடுத்துட்டு இம்ப்ளான்ட் போட்டு விட்டுருங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அதை செய்யலாமா கூடாதா? அதுக்கு முதல்ல நம்மளோட நேச்சுரல் பல்லுக்கும் டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கும் உள்ள இந்த வித்தியாசத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம நேச்சுரல் பல்லு நேரடியாக எலும்போட ஒட்டி இருக்காது, மாறா அந்த பல்லுக்கும் எலும்புக்கும் நடுவுல பெரியோடாண்டல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜவ்வு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது இரத்த ஓட்டம் நரம்பு எல்லாம் கொண்ட ஒரு அமைப்பு. இதனால நீங்க ஒவ்வொரு தடவை உங்களோட உணவை கடிச்சு சாப்பிடும் பொழுதும் ரூட் கனாலே பண்ண பல்லா இருந்தாலும் நீங்க கடிக்கிறதோட உணர்வு இந்த லிகமெண்ட் மூலமா உங்களுக்கு அந்த பல்லுல தெரியும். அதே இந்த சைட்ல பார்த்தோம்னா டென்டல் இம்ப்ளான்ட்ல அந்த மாதிரி லிகமெண்ட் எதுவும் இல்லாம நேரடியா அது எலும்புல போய் சேர்றதுனால நீங்க கடிக்கும் பொழுது அந்த உணர்வு அந்த பல்லுல இருக்கவே இருக்காது. அதனாலதாங்க சொல்லுவோம், லட்சம் ரூபா கொடுத்து நீங்க பல்லு கட்டினாலும் அது நேச்சுரல் பல்லுக்கு ஈடே ஆகாது. முடிஞ்ச அளவு நேச்சுரல் பல்ல காப்பாத்தி வச்சுக்கோங்க.